ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். இப்போ வந்து முதல்ல வந்து சகாயையா வந்து அவர் வந்து ஆய்வு மேற்கொண்டு மூணு குவாரிகளில் நான் பார்த்த மாத்திரத்தில் இந்த மூணு குவாரிகளில் ஆய்வு பண்ணதில் வந்து அங்கே வந்து விதிமீறல் இருக்குது, அங்கே வந்து தவறுகள் இருக்குது. இந்த மூணு குவாரியின் மாதிரி இந்த 175 குவாரியும் ஆய்வு பண்ணிங்கன்னா 16,000 கோடி அரசுக்கு இழப்பு வந்திருக்குன்னு அவருடைய அறிக்கையை கொடுத்தாருங்கய்யா. அந்த மூணு குவாரியில் இருக்கிற விகிதாச்சார அடிப்படையில் பண்ணுனா இந்த 175 குவாரியும் ஆய்வு பண்ணிங்கன்னா 16,000 கோடி அரசுக்கு இழப்பு வரும்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த திருப்பி அடுத்து வந்த கலெக்டரு ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு அளந்து பார்த்துட்டு 13,000 கோடி களவு போயிடுச்சு அப்படின்ற அவர் சொல்கிறார். அந்த 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 கமிட்டி சொல்லு. அதுக்கடுத்து இன்னொரு கமிட்டியை போடுறாங்க, பழனிவேல் கமிட்டி. அவர் வந்து 9,000 கோடி காணாமல் போயிருக்குன்னு சொல்கிறார். ஆக மொத்தத்தில் இது வந்து ஒரு கற்பனை. அதாவது அவர் ஐயா சொன்னது வந்து மூணு குவாரி அடிப்படையில் 175 சேர்த்தா இப்படி வரும்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் இன்னொருத்தர் வந்து 13,000 கோடி சொல்லிட்டார், இன்னொருத்தர் வந்து 9 கோடி சொல்லிட்டார். எந்த தொழிலையும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 2% 5% முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, இருக்கலாம். அதுக்கு தக்க தண்டனையை கொடுங்க, அந்த செக்ஷனில் கொடுங்க. எங்களுக்குன்ற விதிமுறை இருக்குல்ல, பயங்கரமான பள்ளத்தை தோண்டி இந்த பள்ளத்தில் வந்து பிறர் வந்து விழுந்து சாகட்டும் என்று வேணுமென்றே குழி தோண்டியிருக்காங்கன்னு ஒரு செக்ஷன் கையாதில், வேணுமென்றே பள்ளத்தை தோண்டி அதில் பிறர் வந்து விழுந்து சாகட்டும்னு சொல்லி பள்ளம் தோண்டியிருக்கோமா? கிரானைட்டை வெட்டி எடுக்கணும்னால பள்ளம் தோண்டா தானே கல் வரும். அந்த வெடிமருந்து சட்டத்தில் நாங்கள் வந்து தீவிரவாதியை யூஸ் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்டுன்னு ஒரு சட்டத்தை போட்டு வெளிவர முடியாத வழக்குகளை, நாங்கள் ஜாமீனில் வெளிவர முடியாத ஒரு ஆக்டை போட்டு எங்களுக்கு சப்ளை பண்ணவே நாங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு வழக்கு போட்டாங்க. போர்ச்சரி ஆவணங்கள் தயார் செய்து ஒரு அது ஒரு பிரிவுங்கய்யா. மாவட்ட ஆட்சியரை நம்ப வைத்து, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. சீட்டிங் கேஸ் போட்டிருக்காங்க, தெப்ட் கேஸ் போட்டிருக்காங்க, இப்படி விதவிதமான வழக்குங்கய்யா. இதில் போனால் அதில் ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குது, அதில் போனால் இதில் ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குது போட்டு, இப்போ அமலாக்கத்துறையில் போய் அவங்க ஒரு பக்கம் போட்டு அவங்க எங்கள் சொத்துக்களை பூரா முடக்கி வச்சு அதுக்கு வக்கீலில் வச்சு அதுக்கு வேறு போராடி கிடப்போம். தேசத்துறவு வழக்கு மாதிரி கொண்டாந்து போட்டு எங்களை போட்டு கஞ்சா வியாபாரி மாதிரி போட்டு பண்ணிட்டாங்கய்யா. சமூகத்தில் எங்களுக்கு எப்படி அந்தஸ்து இருந்துச்சு தெரியுங்களா? நாங்கள் சாதாரண ஒரு குடிமகன்கள், விவசாய குடிமகனாக இருக்கும்போது நாங்கள் வந்து இந்த கல்லை தொழிலை கற்றுக்கிட்ட உட்பாடு தொழில் பண்ணும்போது சுற்று வட்டாரத்தில் இருக்க இளைஞர்களுக்கு, படித்தவங்களுக்கு, படிக்காதவங்களுக்கெல்லாம் நூற்றுக்கணக்கான வேர்களை நாங்கள் வேலைக்கு வச்சுருந்தோம், நல்ல சம்பளம் கொடுத்தோம், நாங்களும் நல்லா இருந்தோம். அந்நிய செலவாணியை ஈட்டும் பொழுது எங்களுக்கு ஒரு மரியாதை கிடச்சிங்க. வங்கி அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரி எல்லாருமே பாராட்டினாங்க. ஒரு சாதாரணமாக இருந்த ஆளுகள்லாம் அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்குறாங்க, டாலரில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கௌரவமாக இருந்துச்சுங்கய்யா. இந்த வழக்குகள்லாம் புனையப்பட்டு இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்புறம் எத்தனை சம்பந்தம் பேசுனது நின்று போச்சு தெரியுங்களா? எவ்வளோ கல்யாணம் திருமணம் நின்று போச்சு. நல்லது கெட்டதுகளுக்கு நாங்கள் போனால் எங்களை ஒரு மாதிரியாக திருடை மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு அவல நிலைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஒரு தொழில்தான் பண்ணமே தவிர, நாங்கள் வந்து எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் பண்ணமே தவிர, நாங்கள் திட்டமிட்டு போய் அரசு சுத்தவோ அல்லது தனியாக போய் ஒரு இயந்திரத்தை வச்சு நாங்கள் போய் திருடவோ செய்யலை. அதனால தான் நாங்கள் வருத்தப்படுறோம். மதுரை மாவட்டத்தில் 175 கிரானைட் குவாரிகள் அரசாங்கத்திடம் விண்ணப்பிக்கப்பட்டு முறையான அதிகாரிகள் ஆய்வு செய்யப்பட்டு மாவட்ட நிர்வாகம் பரிந்துரையோடு சென்னை செக்ரட்டரியேட்லேருந்து உரிமங்கள் பெறப்பட்டு கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக 10 வருஷம் பண்ண குவாரி இருக்குது, 15 வருஷம் பண்ண குவாரி இருக்குது, 20 வருஷம் பண்ண குவாரி இருக்குது. தொடர்ந்து குவாரி பணி செய்து வந்தோம். அந்த குவாரிகளிலே விதிமீறல் இருப்பதாக 2012 ஆகஸ்ட் மாதத்தில் விசாரணை தொடங்கினார்கள். விசாரணை செய்யும் பொழுது நாங்கள் விசாரிக்கின்றோம், ஆய்வு செய்கின்றோம்,
நீங்கள் யாரும் குவாரியில் அருகிலே இருக்கக்கூடாது, குவாரியில் யாருமே வாட்ச்மேன் முதற்கொண்டு எல்லாருமே வெளியேறினு சொல்லி எல்லோரையும் போலீஸு போக்குவரத்து எல்லாரையும் வச்சு எங்களை அப்புறப்படுத்திட்டு மதிப்பீடு செய்வார்கள். சரி, ஏதோ கணக்கு அவங்க பார்க்குறாங்க, அதில் வந்து தவறு இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் அமைதியாக வெளியேறி இருந்தோம். அப்புறம் இதில் தவறு நடந்ததாக சிலர் மேலே கிரிமினல் வழக்கெல்லாம் பதிவு பண்ணி முதல்ல வந்துச்சு. அப்புறம் படிப்படியாக இந்த 175 குவாரியில் 84 குவாரி உரிமை குவாரிகள் மீது வழக்குகள் பதியப்பட்டு விதிமீறல் இருப்பதாக வழக்குகள் பதியப்பட்டு விசாரணை போய்கொண்டிருந்தது. இந்த 84 குவாரிகளில் வந்து நாங்கள் நடைமுறையில் எங்களுடைய பழக்கம் என்னன்னா, விதிமீறல் இருந்தால் அந்த விதிமீறலுக்கு எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து எங்களுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டு அந்த மாதிரி தான் ஒரு தீர்வு காண்பார்கள். அந்த தொடர்ந்து குவாரி பணி நடைபெறும். இது மைண்ட்ஸில் வந்து தமிழ்நாடு பூரா நடக்கிற ஒரு சமாச்சாரம் அப்படி தான் இருந்தது. அந்த மாதிரி நடவடிக்கை தான் போகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க வந்து கிரிமினல் குற்ற வழக்குகள் பதிவு பண்ணி எங்களை போலீஸில் வந்து ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்குகள்லாம் அந்த நம்பர்கள்லாம் போட்டு எங்களுக்கு குற்ற வழக்குகள் போட்டதுனால நாங்கள்லாம் அந்த ஜாமீன் பெறதுக்காக கொஞ்சம் தலைமறைவாக இருக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் அந்த நேரம் வந்துச்சு. அப்படி இப்போ ஏன்னா முதல் அனுபவம், இதுக்கு முன்னாடி நாங்கள் என்னுடைய அனுபவத்திலேயே கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே குவாரி பணியில் இருந்திருக்கேன். வேறு ஒரு உரிமையாளரை கூட இந்த மாதிரி வழக்கு போட்டதாகவோ விரட்டினதாகவோ ஜாமீன் பெற்றதாகவோலாம் இல்லை. இங்கே எங்களுக்கு முதல் அனுபவமாக இருந்ததுனால நாங்கள் முதல்ல அந்த ஜாமீன் எடுத்து வெளியே வந்துக்கிறோம் அப்படின்ற நிலையிலேயே தெரிஞ்சிட்டோம். இந்த நிலைப்பாடுகள்லாம் போய் நாங்கள் ஜாமீன் எடுத்து அந்த விசாரணையெல்லாம் முடியும்னு ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஓடிப்போச்சு. இந்த 84 குவாரிகளில் வழக்கு பதிவு பண்ணி இந்த சமாச்சாரம் நீதிமன்றத்தில் இருக்குது. அதுக்கு ஜாமீன் பெற்றுட்டு அதுக்கு போய் நாங்கள் முறையான பல வழக்கறிஞர்களை வச்சு நாங்களும் ஆஜராகி வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் 175 குவாரி உரிமங்களில் மிச்சம் 84 போக 91 குவாரியில் வந்து எங்களுக்கு ஒரு விளக்கம் கடிதம் எழுதி செக்ரட்டேரியட்லேருந்து, நீங்கள் 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நீங்கள் குவாரியையே செய்யவில்லை, அதனால் உங்கள் குவாரி உரிமத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி விளக்கம் கேட்டு எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. நானே போய் என்னுடைய சார்பாக எனக்கு வந்து அந்த லெட்டருக்கு நான் போய் அண்டர் செக்ரட்டரியை பார்த்து அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் போய் ஆசராகி, ஐயா நாங்கள் நிறுத்தலை, நீங்கள் நிறுத்த சொல்லியிருந்தீங்க மாவட்ட நிர்வாகம், அதனால நிற்பாட்டியிருக்கோம், நாளைக்கே நாங்கள் பர்மிட் கொடுக்க சொன்னீங்க, நாளைக்கே துவங்குறோம், நாங்கள் மிஷினரி எல்லாமே இருக்குது, வேலையை ஆரம்பிக்கிறோம்னு சொன்னோம். இல்லை இல்லை, நீங்கள் நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த 91 குவாரி உரிமைகளையும் ரத்து பண்ணிட்டாங்க. அவங்க தான் எங்களை விசாரணைன்ற பேரில் நிறுத்தினாங்க. 2 ஆண்டுகளாக நீங்கள் ஏன் குவாரி தொடர்ந்து செய்யப்படவில்லை என்று ஒரு காரணத்தை சொல்லி சட்ட விதிகளில் அந்த மாதிரி 2 வருஷம் தொடர்ந்து குவாரி பணி செய்யலைன்னா குவாரி உரிமத்தை ரத்து செய்யலாமா, அது அந்த அடிப்படையில் அவங்க ரத்து பண்ணிட்டாங்க. நாங்கள் சட்டத்திட்டத்தின் படி அவங்க சொன்னபடி தான் செஞ்சோம். செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த 4 ஏக்கருக்கு பர்மிட் கொடுக்கும்போது நாங்கள் எங்களுடைய தளவாடங்கள் பெரிய மிஷினரி கிரேனு 100 டன் 75 டன் தூக்கக்கூடிய கல் கிரேனு அந்த மாதிரி பொக்லைனு ஹெவி மிஷினரியெல்லாம் வச்சு எங்களுடைய பக்கத்து பட்டாளத்தில் வச்சு தான் அந்த கல்லுகளை ரிமூவ் பண்ணி எடுத்து, ஏன்னா அந்த குவாரி மைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல ஃபாரின் பையரோ வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களோ வந்து உள்ளே வர முடியாது, அதனால் வெளியில் வச்சு அந்த கல்லுகளை பார்த்து ஒவ்வொரு கல்லும் இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. பையர் வந்து ஒரே ஆர்டராக 100 மீட்டர் அனுப்பு 200 மீட்டர் அனுப்புனா கொடுக்க மாட்டாங்க. 200 மீட்டர் 300 மீட்டருக்கு எல்சி ஓப்பன் பண்ணாலும் ஒவ்வொரு கல்லவா சுற்றி சுற்றி பார்த்து, இன்னும் சொல்லப்போனால் பெரட்டி காமிக்க சொல்லியெல்லாம் பார்த்து தான் அவங்க மார்க் பண்ணுவாங்க. அந்த வசதிக்காக நாங்கள் மேலே வச்சு பண்ணிக்கிட்டே இருந்தோம். விற்பனையானது போக விற்பனை ஆகாத கல்லாம் அப்படியே வருஷக்கணக்கில் சேர்ந்துக்கிட்டே வந்துச்சு. அதெல்லாம் எங்கள் பகுதியில் அடுக்கி வச்சுருந்தோம். இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, இந்த டீமு எவால்யூஷன் டீமுன்னு ஒன்று போட்டு
மதிப்பீடு கமிட்டி போட்டு வந்து பார்க்கும்போது இந்த 4 ஏக்கரில் இருக்கிற அளவீடுகளை எடுத்துட்டு அதில் இருக்கிற கல்லுகளை கணக்கு பண்ணிட்டு மீத கல்லை காணோம் அப்படின்னு சொல்லி அந்த வெளியில் வச்சுருக்க கல்லுகளை கணக்கில் எடுக்காமல் எங்கள் மேலே வழக்கை பதிவு பண்ணி அந்த வழக்கில் வந்து அந்த ரெக்கவரி பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ வந்து குறிப்பாக மணல் குவாரியில் வந்து மணல் அப்படி அள்ளினா 4 லோடு 10 லோடு 100 லோடு அள்ளி விடலாம், கிராவலாக அள்ளி விடலாம். கிரானைட் அப்படி இல்லை, வெட்டி எடுத்து அதை மேனுவலாக அதை தரம் பிரித்து ஒரு சின்ன மைனர் லேசாக ஒரு கருப்பு வரும், அந்த கருப்பை ஒதுக்கி கழித்து வெட்டி சதுரப்படுத்தி வைக்கணும். இது இதில் வந்து நிறைய கழிவுகள் வரும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீள ஆழத்தை அளந்துட்டு இந்த ஹால் மாதிரி ஒரு இடத்தை அளந்துட்டு 1000 மீட்டருக்கு நீ பர்மிட் போட்டிருக்க, இதனுடைய அளவு குளவு 10% போக 90% ரெக்கவரி உனக்கு வந்து 1000 கோடி, அதை வந்து அவதாரத்தோடு கூடும்போது ஒருத்தருக்கு 200 கோடி 300 கோடி 400 கோடின்னு ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து போட்டாங்க. இது வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த ஷோகாஸ் நோட்டீஸை அப்படியே குற்ற வழக்காக பதிவு பண்ணி அதை எஃப்ஐஆரும் போட்டாங்க. இதில் எவ்வளவு இவங்க மதிப்பீட்டில் குறையுதோ அதை பூராத்தையும் திருடிட்டு போனதாக, வித்துட்டதாக, அரசுக்கு இழப்பேற்படுத்தினதாக வழக்கு போட்டாங்க. இது ஒரு முறை இருக்குது, இது ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்குது. இந்த வெளியில் வச்சுருக்க பாருங்கள் கல், அந்த வெளியில் வச்சுருக்க கல்லெலாம் அதை பூரா அளந்து எடுத்துட்டு நீ வந்து உன்னுடைய பட்டாளத்தில் கடிமத்தை திருட்டுத்தனமாக பதுக்கி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு. இப்போ இதில் எடுத்த கல் தான் இதுன்னு சொல்கிறத வந்து நாங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறது மாதிரி இல்லை, அது அந்த கேஸில் போய் சொல்லு, நீ இங்கே சொல்லு அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது, இந்த வழக்கு வந்து இன்னும் விசாரணைக்கே எடுத்துக்கிறப்படலை. இன்னும் நாங்கள் வந்து சார்ஜ்ஷீட்டுகள் போடப்பட்டு ஆசராகிக்கிட்டு வாய்தா போய்கிட்டு தான் இருக்கமே தவிர ஸ்பெஷல் பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் 8 ஆண்டுகள் முடிஞ்சு 9வது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் வழக்குகளை வந்து ஒரு நிலைக்கு கொண்டாந்த பாடு இல்லை. ஏன்னா அப்படி விசாரித்தா தானே எங்களுடைய தன்மை நாங்கள் விசாரித்து சொல்ல முடியும். அப்படி எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் இந்த வழக்குகளை வெவ்வேறு விதமாக பதிஞ்சு இங்கே கல்லை காணான்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து கல்லை வந்து நீ பதுக்கி வச்சுருக்க, அரசுக்கு சட்டவிரோதமாக பதுக்கி வச்சுருக்க, இது அரசுடைமை ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இப்போங்கய்யா இதில் இன்னொரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இருந்தாலும் நான் தகவலுக்காக சொல்கிறேன். என்னுடைய கல் எடுத்து வச்சுருப்போம், அந்த கல்லை வந்து திடீர்னு 1000 கோடிக்கு 1000 லட்சத்துக்கு 1000 லட்சம் கல்லுகளை காணாம், கோடிக்கணக்கில் கல்லுகளை காணாம்னு சொல்லி வழக்குகளை போட்டு எங்கள் தொழிலை பூரா ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கி நாங்கள் வாங்கின வட்டி பேங்க்கு ப்ரைவேட் ஃபைனான்ஸு எதுக்குமே நாங்கள் நல்ல விலையாக முடியலை, எங்கள் தொழிலாளர்களை நாங்கள் வேலைக்கு வேணாம்னு சொல்ல முடியலை, வச்சுக்கிறவும் முடியலை. இப்படி பலவிதமான இன்னல்களில் நாங்கள் சிக்கி தவிச்சு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வழக்குகள் போட்டதில் ஒரு சில செக்ஷன் கடுமையான செக்ஷனை போட்டு அமலாக்கத்துறைக்கு அனுப்பிடுறாங்க. அமலாக்கத்துறை அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து எங்கள் சொத்துக்களை வந்து அட்டாச் பண்ணி இந்த சொத்துக்கள்லாம் வந்து நாங்கள் கையில் எடுக்கிறோம்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கு போட்டு அது டெல்லியில் போய் நாங்கள் அதுக்கான வழக்குகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. அங்கே வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வழக்கு, மதுரையில் வழக்கு, சென்னையில் வழக்கு, டெல்லியில் வழக்கு, தொடர்ந்து வழக்குக்கு வாய்தாவுக்கும் போக வர போனோன்னா அடுத்த மாதம் வாய்தா 15 நாள் கழித்து வாய்தா, அந்த வாய்தாவை சந்திக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு நேரம் இருக்குது, வேறு எந்த வேலையும் நாங்கள் பார்க்க முடியலை. நடைமுறையை தான் நான் சொல்கிறேன், 21 மாவட்டத்தில் கலர் கிரானைட் நடக்குது, 11 மாவட்டத்தில் பிளாக் கிரானைட் நடக்குது, ஆக எல்லா மாவட்டத்திலையும் கிரானைட் குவாரிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே விதிமுறைகள் கண்டறியப்பட்டு வழக்குகள் போடப்படுது, குவாரிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி பழைய நாங்கள் சொல்லி வந்த மாதிரி விசாரணைகள் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, குவாரிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. மதுரை மாவட்டத்தில் ஒரு குவாரியை கூட நடத்த விடலை, ஏற்கனவே நாங்கள் வழக்குகள் இல்லாத தவறுகள் நிகழாத குவாரிகளை கூட அதுகளாவது பண்ணுவோம்ன்றிருந்தால் அதையும் உரிமத்தை ரத்து பண்ணிவிட்டாங்க, அதுலேயும் எடுத்து வச்ச கல்லுகள்லாம் அப்படியே இருக்குது.
ஆக மொத்தத்தில் மதுரை மாவட்டத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிலையை தவிர பிற மாவட்டங்களில் இந்த ஆய்வு நடந்ததாகவோ அப்படி ஒரு செய்தி வந்ததாகவோ நாங்கள் பார்க்கலாம். அது எங்களுக்கு தெரியலங்கய்யா, மதுரையில் இருக்க நாங்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். பக்கத்து மாவட்ட சிவகங்கையில் நடக்குது, பக்கத்து மாவட்டத்தில் நடக்குது, விருதுநகர் நடக்குது, திண்டுக்கல் நடக்குது, எல்லா மாவட்டமும் சுற்றி இருக்க மாவட்டமெல்லாம் நடக்குது, மதுரை மாவட்டத்தில் மட்டும்தான். நாங்கள் என்ன நினச்சோம், குற்ற வழக்குகள் விசாரிக்கப்படுறதுனால அதை நிறுத்தி வைக்கிறாங்க, மற்றதை விட்டுருவாங்கன்னு நினச்சோம், அதையும் விட மாட்ட மாட்டாங்க. இப்போ அதுதான் பிரதாபத்துக்கரமான நிலையில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் அதை சொல்லக்கூடாதுங்கய்யா, சொன்னால் ஏன் மீண்டும் எங்களுக்கு பாதிப்பு வரும். அது அரசியலா அல்லது சதியா என்னன்றதை உங்களை போல ஆளுதான் வெளிச்சம் போட்டு காமிக்கணும், எங்களுக்கு தெரியல. அந்த 2015-14 அந்த ரேஞ்சிலேயே அவங்க அந்த 2 ஆண்டுகள் முடிஞ்ச மாத்திரத்திலேயே விளக்கு கொடுதை கொடுத்து எங்ககிட்ட விசாரணை கேட்டு எங்கள் பதிலை ஏற்றுக்கொள்ளாமலே ரத்து பண்ணிட்டாங்க. அதாவது 2012 துவங்கினாங்க ஐயா விசாரணை, 2012 2013 ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த வழக்கினுடைய விசாரணை போய்கிட்டு இருந்தது. அதிலிருந்து 2 வருஷத்தை கணக்கு போட்டு எடுத்து அந்த மாதிரி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து முதல்ல வந்து சகாய ஐயா வந்து அவர் வந்து ஆய்வு மேற்கொண்டு 3 குவாரிகளில் நான் பார்த்த மாத்திரத்தில் இந்த 3 குவாரிகளில் ஆய்வு பண்ணதில் வந்து அங்கே வந்து விதிமீறல் இருக்குது, அங்கே வந்து தவறுகள் இருக்குது, இந்த 3 குவாரியின் மாதிரி இந்த 175 குவாரியும் ஆய்வு பண்ணிங்கன்னா 16,000 கோடி அரசுக்கு இழப்பு வந்திருக்குன்னு அவருடைய அறிக்கையை கொடுத்தாருங்கய்யா. ஒரு நீங்கள் ஐயாவை சொன்னதுனால நான் மாவட்ட ஆட்சியராக எங்களுக்கு இருந்தவர், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 1 வருஷம் 4 மாதம் நம்ம ஐயா இருந்திருக்காங்க. குவாரியை 1 குவாரியை அவர் நிறுத்தினதில்லை, அதிகமான பர்மிட்டு நல்ல நிலையில் குவாரி பணி அங்கே நடந்துச்சு, நடத்திக்கிட்டு தான் இருந்தோம். அவர் பணிமாற்றமான உட்பாடு இப்படி ஒரு பூகம்பம் வெடிச்சிருச்சு. 16,000 கோடி அந்த 3 குவாரியில் இருக்கிற விகிதாச்சார அடிப்படையில் பண்ணுனா இந்த 175 குவாரியும் ஆய்வு பண்ணிங்கன்னா 16,000 கோடி அரசுக்கு இழப்பு வரும்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த திருப்பி அடுத்து வந்த கலெக்டர் ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு அளந்து பார்த்துட்டு 13,000 கோடி களவு போயிடுச்சு அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அந்த கமிட்டி சொல்லுது. அதுக்கடுத்து இன்னொரு கமிட்டியை போடுறாங்க பழனிவேல் கமிட்டி, அவர் வந்து 9,000 கோடி காணாமல் போயிருக்குன்னு சொல்கிறார். ஆக மொத்தத்தில் இது வந்து ஒரு கற்பனை. அதாவது அவர் ஐயா சொன்னது வந்து 3 குவாரி அடிப்படையில் 175 சேர்த்தா இப்படி வரும்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் இன்னொருத்தர் வந்து 13,000 கோடி சுட்டார், இன்னொருத்தர் வந்து 9 கோடி சுட்டார். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் முறையாக இப்போ இந்த வெளியில் வச்ச கல்லில் கணக்கில் எடுக்கலை, அதுக்கு வேறு வழக்கு போய்கிட்டு இருக்கு. அது அந்த வழக்கில் இருக்கிற கல்லும் இந்த குவாரியில் எடுக்கப்பட்ட கல் தான். நாங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கோம், ஐயா இந்த குவாரி எடுக்கப்பட்ட கல் தானா இது அப்படின்றதுக்கு உங்கள்கிட்ட நிபுணத்துவம் வாய்ந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அதை சோதனை பண்ணி பாருங்கள். இப்போ மண் மாதிரி கல்லில் வந்து தரங்கள் பிரிக்கப்படுது, இந்த குவாரியில் இருக்கிற கல்லை வேறு குவாரில் ஒன்று வச்சோம்னா மேட்ச் ஆகாது, அந்த கலர் வேறு இந்த கலர் வேறு. அதனால் அப்படியெல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க ஏன்னு சொல்லியிருக்கோம். எல்லாமே கொடுக்குற பெட்டிஷன்லாம் பதில் இல்லாமல் இருக்குங்க ஐயா, நீதிமன்றத்துலேயும் அப்படியே இருக்குங்க. அவர் வந்து கமிஷன் போட்ட உட்பாடு அவர் வந்து கமிஷன் போடுறாங்க நீதிமன்றத்தில், கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் வர்றார் ஐயா அங்கே வந்து மதுரையில் வந்து விசாரிக்க வர்றாரு, விசாரிக்கிறாரு. இவங்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் வந்து இவங்க 13,000 கோடியும் சப்மிட் பண்ணுறாங்க, அவர் ஐயா வந்து நீதிமன்றத்தில் வந்து 1,10,000 கோடிக்கு வந்து நான் மதிப்பிடுறேன் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஐயா உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறதுல புள்ளி ஓரம் இருக்குங்க ஐயா, இந்திய அரசால் ஏற்றுமதி செய்யப்பட்டது இந்த கனிமங்கள் இந்த கிரானைட் வகைகள் மொத்த இந்தியாவில் இந்த இத்தனை வருஷத்தில் எவ்வளவுன்ற விவரம் கொடுத்துருக்கோம், அதில் தமிழ்நாடுடைய பங்கு எவ்வளவுன்னு கொடுத்துருக்கோம், தமிழ்நாட்டில் மதுரையினுடைய பங்கு எவ்வளவுன்னு அதில் கொடுத்துருக்கோம். அப்படியெல்லாம் பார்க்கும்போது அதை ஒப்பிட்டு பார்த்து இதுக்கு நான் வந்து சொல்கிறது வந்து
ஜெனரல் மினிஸ்ட்ரியிலிருந்து எடுக்கப்பட்ட மூணு குவாரியை அளவு பண்ணிட்டு மீதமுள்ள 80 குவாரிகளையும் இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய குற்றச்சாட்டு ஒன்றா, இல்லைனா உங்க வழக்கு எல்லாம் வந்து விரைவாக முடிக்கணும் அப்படின்னு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்களா? அந்த கோரிக்கையை சொல்லியிருக்கீங்களா? மூணு குவாரியில் வந்து மதிப்பீடுன்றது அவர் வந்து முறையான கீழ்ப்புள்ள இருக்கிற அதிகாரிகளை பணித்து அளந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்து சொன்னது மாதிரி எங்களுக்கு அது சரியாக தெரியலை. அவர் அனுமானமாக சொன்னது மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா நாங்கள் கலெக்ட் பண்ண விவரங்களை பார்க்கும்போது அவர் வந்து படிக்கப்பட்டு கீழே இருக்கிற வட்டாட்சியரோடையோ ஏடி சர்வேயோ சர்வேயர்களை போட்டு அளந்து அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து அந்த அடிப்படையில் இவர் வெளியிட்டிருக்காருன்றத எங்களுக்கு தெரிய வரலங்க. யார் இருந்தாலும் அவர் சொன்ன நிலை அந்த மூணு குவாரியை மதிப்பீடு போட்டு அதை 175 பெருக்கி போட்டாங்க. அது ஒன்று. இப்போ எங்களுக்கு வழக்குன்றதற்காகையா இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுல நாங்கள் உடன்படுறோம், ஒத்துப்போகிறோம், அதில் ஒன்று நாங்கள் மாற்றுக்கிறது இல்லை. வழக்குடைய தன்மை வந்து குவாரி உரிமையாளர்களுக்கு போடுற வழக்கத்தங்கையாக போட்டிருக்கணும். தேசத்துறவு வழக்கு மாதிரி கொண்டாந்து போட்டு எங்களை போட்டு கஞ்சா வியாபாரி மாதிரி போட்டு பண்ணிட்டாங்கயா. சமூகத்தில் எங்களுக்கு எப்படி அந்தஸ்து இருந்துச்சு தெரியுங்களா? நாங்கள் சாதாரண ஒரு குடிமகன்கள், விவசாய குடிமகனாக இருக்கும்போது நாங்கள் வந்து இந்த கல்லை தொழிலை கற்றுக்கிட்ட உட்பாடு தொழில் பண்ணும்போது சுற்று வட்டாரத்தில் இருக்க இளைஞர்களுக்கு, படித்தவங்களுக்கு, படிக்காதவங்களுக்கெல்லாம் நூற்றுக்கணக்கான வீடுகளை நாங்கள் வேலைக்கு வச்சுருந்தோம், நல்ல சம்பளம் கொடுத்தோம், நாங்களும் நல்லா இருந்தோம். அந்நிய செலவாணியை ஈட்டும் பொழுது எங்களுக்கு ஒரு மரியாதை கிடச்சிங்க. வங்கி அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரி எல்லாருமே பாராட்டினாங்க. ஒரு சாதாரணமாக இருந்த ஆளுகள்லாம் அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்குறாங்க, டாலரில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கௌரவமாக இருந்துச்சுங்கய்யா. இந்த வழக்குகள்லாம் புனையப்பட்டு இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்புறம் எத்தனை சம்பந்தம் பேசுனது நின்று போச்சு தெரியுங்களா? எவ்வளோ கல்யாணம் திருமணம் நின்று போச்சு. நல்லது கெட்டதுகளுக்கு நாங்கள் போனால் எங்களை ஒரு மாதிரியாக திருடை மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு அவல நிலைக்குத்தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஒரு தொழில்தான் பண்ணமே தவிர, நாங்கள் வந்து எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் பண்ணமே தவிர, நாங்கள் திட்டமிட்டு போய் அரசு சுத்தவோ அல்லது தனியாக போய் ஒரு இயந்திரத்தை வச்சு நாங்கள் போய் திருடவோ செய்யலை. அதனால தான் நாங்கள் வருத்தப்படுறோம். எந்த தொழிலையும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 2% 5% முன்ன பின்னே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, இருக்கலாம். அதுக்கு தக்க தண்டனை கொடுங்க, அந்த செக்ஷனில் போடுங்க. எங்களுக்குன்ற விதிமுறை இருக்குல்ல, மைண்ட் சாக்ட்னு ஒன்று இருக்குல்ல, அந்தப்படி போடுங்க. ஏன் இல்லாத உள்ளாத இந்த மாதிரி வழக்குகள்லாம் கொண்டு போய் போட்டு எங்களை இல்லாத ஐயா ஒன்று வேணாம். நீங்கள் இந்த குற்ற வழக்கில் நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன். பயங்கரமான பள்ளத்தை தோண்டி இந்த பள்ளத்தில் வந்து பிறர் வந்து விழுந்து சாகட்டும் என்று வேணுமென்றே குழி தோண்டியிருக்காங்கன்ற ஒரு செக்ஷன் இல்லையா? அதில் அந்த பிரிவு சொல்ல தெரியலை எனக்கு, அதில் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கங்க. வேணுமென்றே திருநாட் ஃபோர் வேணுமென்றே பள்ளத்தை தோண்டி அதில் பிறர் வந்து விழுந்து சாகட்டும்னு சொல்லி பள்ளம் தோண்டியிருக்கோமா? கிரானைட்டை வெட்டி எடுக்கிறனால பள்ளம் தோண்டினா தானே கல் வரும். வெட்டி எடுத்தால் தானேங்க கல் வரும். அந்த உரிமை அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எங்கள்கிட்ட மைனிங் பிளான் வாங்கி நீ எவ்வளோ டெப்த்து போக போகிற, எவ்வளோ ஆழத்தில் எடுக்க போகிற, எம்பிட்ட ஆழத்தில் எடுக்க போகிற, எங்கே வழி போடுற, எங்கே செட்டு போடுற அப்படின்லாம் கேட்டுத்தான் வாங்கித்தான் உரிமை கொடுத்துருக்காங்க. அப்புறமா பள்ளத்தை வேணும் முடியாத ஒன்று ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா? அப்புறமா எங்களுக்கு முன்னாடி இருந்த வெடி பாறைகளை வெடிக்கிறதுக்கு வச்ச வெடியெல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ண முடியாதுங்கய்யா. இந்த கல்லில் வெடி வச்சா பக்குவமாக வெடித்தா தான் இந்த கல் ஸ்ப்ளிட் ஆகி தனித்தனியாக பிரியும். கடினமான வெடியை வச்சு அது செதறிடும். அந்த பிளாஸ்டிக்கும் பட்டுச்சுன்னா அப்படி போச்சுன்னா தெரித்து செதறிச்சுன்னா அந்த ஸ்லாப்பில் அறுக்கும்போது 10mm 20mm அறுக்கும்போது உடஞ்சிடும். அதனால் நாங்கள் வந்து மைனூட்டான வெடிமருந்துகளை தான் யூஸ் பண்ணுவோம். டீ கார்டு அந்த மாதிரி அந்த வெடிமருந்து சப்ளையர்கிட்ட நாங்கள் முறையான அக்ரிமெண்ட் போட்டு அந்த வெடிமருந்து சப்ளையர் வந்து எங்களுக்கு தேவைப்படும் போதும் அவங்க வந்து வெடித்து கொடுத்துட்டு போவாங்கய்யா. அந்த வெடிமருந்து சட்டத்தில் நாங்கள் வந்து தீவிரவாதியை யூஸ் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்டுன்னு ஒரு சட்டத்தை போட்டு வெளிவர முடியாத வழக்குகளை, நாங்கள் ஜாமீனில் வெளிவர முடியாத ஒரு ஆக்டை போட்டு எங்களுக்கு சப்ளை பண்ணவே நாங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு வழக்கை போட்டாங்க. ஆக வெடிமருந்து இல்லாமல் நாங்கள் தொழில் பண்ண முடியாது. இது அரசு நிறுவனத்திலேயே அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் முறையான அனுமதி பெற்று அந்த பிளாஸ்டிக் பர்மிட் வாங்கினவன், அந்த வெடிமருந்து குடோன் வச்சுருக்கவன் அவங்க கிட்ட தான் நாங்கள் வாங்குகிறோம்.
நாங்கள்லாம் வச்சுக்கிறதில்ல வெடிமருந்தை. அப்படி ஒரு செக்ஷனில் அதை போட்டிருக்காங்க, பணத்தை ஏற்படுத்தணும்னு போட்டிருக்காங்க. அப்புறங்கய்யா நம் அதாவது போர்ச்சரி ஆவணங்கள் தயார் செய்து ஒரு அது ஒரு பிரிவுங்கய்யா. மாவட்ட ஆட்சியரை நம்ப வைத்து, அதாவது எங்களுக்கு போடுற அந்த ஒப்பந்தம் இருக்குது பாருங்கள், லீஸ் உரிமை செக்ரட்டேரியட்லேருந்து வந்துடும், நீ அந்த விதிமுறைகள்லாம் போட்டு கலெக்டரேட்டில் நாங்கள் பத்திரம் தான் வாங்கி கொடுப்போம், அவங்க தான் விதிமுறைகள்லாம் அடிப்பாங்க, இப்படி இப்படி நீ நடந்துக்கணும், இன்னொன்ன மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி அதை வந்து நாங்கள் பத்திரம் வாங்கி கொடுத்து நாங்கள் கலெக்டருக்கு இந்த இன்னும் நாளைக்கு இத்தனை மணிக்கு நீ வரணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் போய் கலெக்டர் முன்னிலே கையெழுத்து போடுவோம், கலெக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணி அப்புறம்தான் எங்களை குவாரியவே தொட வைக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, போர்ச்சரி ஆவணங்கள் தயார் செய்து மாவட்ட ஆட்சியரை நம்ப வைத்து ஏமாற்றிக்கிட்டோம்னு சொல்லி ஒரு பிரிவு போட்டிருக்காங்கய்யா. அது வந்து சீட்டிங்கா, சீட்டிங் கேஸுங்கய்யா. அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, சீட்டிங் கேஸ் போட்டிருக்காங்க, தெப்ட் கேஸ் போட்டிருக்காங்க, இப்படி விதவிதமான வழக்குங்கய்யா. இதில் போனால் அதில் ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குது, அதில் போனால் இதில் ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குது. போட்டு இப்போ அமலாக்கத்துறையில் போய் அவங்க ஒரு பக்கம் போட்டு அவங்க எங்கள் சொத்துக்களை பூரா முடக்கி வச்சு அதுக்கு வக்கீலில் வச்சு அதுக்கு வேறு போராடி கிடப்போம். இப்படி வித்தியாசமான பிரிவுகள்லாம் போட்டு இது பரவலாக வந்து இந்த தொழிலில் இருந்தாலோ அல்லது மற்ற மாவட்டங்கள்லாம் இருந்தாலோ நாங்கள் அதை மிகப்படுத்த போகிறதில்ல. வேறு மாவட்டங்களில் இந்த மாதிரி நடவடிக்கை இருக்கியா, நீயே கத்துற அப்படின்னு சொல்லலாம் இல்லையே. வேறு மாவட்டத்தில் இன்னுமே செய்யலையே, எங்களை மட்டும் ஏன் போட்டு கொள்றீங்க? இந்த மாதிரி வித்தியாசமான வழக்குகள்லாம் ஏன், இந்த செக்ஷன்லாம் கடுமையான செக்ஷன்கள் என்னன்னா எங்களுக்கு நாங்கள் தப்பிக்க முடியாது அப்படி செக்ஷனாக போட்டு எங்களை அப்புறம் கொண்டு கொலை எடுத்துட்டாங்க. ஒரு தொழிலில் விதிமீறல்னா என்ன, அதுக்கு என்ன ரெமெடி? அப்படித்தானங்க சொல்லணும். இந்த மாதிரி பெரிய இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு சொல்லனா துயரத்தில் இருக்கும். இதை நீங்கள் தான் அரசு கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு ஒரு மறு ஆய்வு, அதாவது இது வந்து முறையான விசாரணை இல்லை, வழக்கு பதிவு இல்லைன்றது எங்களுடைய நாங்கள் எங்களுடைய கருத்து. நீங்கள் உங்களுடைய அந்த நாங்கள் கொடுத்துருக்க புத்தகத்தையும் இருக்கிற நடைமுறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காமிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல வழி ஏற்படுத்துறதுக்கு பத்திரிகை துறை உதவி செய்யணுன்றதை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்க கிரானைட் குவாரி உரிமங்களில் எங்களுடைய குவாரிகளில் நாங்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்க கல் 100% அந்த டெபாசிட்டி இருந்தால் நாங்கள் ஒரு 13-15% கல்லை தான் நாங்கள் எடுத்துருக்கோம். இன்னும் எங்கள் குவாரியில் 85-87% கல் டெபாசிட்டி இருக்குது எங்கள் சொந்த குவாரியில். அதுகளை தான் இப்படி வழக்குகளை பின்னி வச்சு குவாரியெல்லாம் பண்ண விடாமல் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயா ஆமாம், 84 குவாரிகள் மீது வழக்கு, 175 மிச்ச 91 குவாரியை வந்து உரிமத்தை ரத்து பண்ணியிருக்காங்க வழக்கு இல்லாத குவாரியெல்லாம். மொத்தம் 175 குவாரியில் 84 குவாரியில் வந்து விதிமீறல் குற்றங்கள் இருக்குன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க, அதை மிகப்படுத்தப்பட்டிருக்குன்றது எங்களுடைய கருத்து. மிச்சம் 91 குவாரியை வந்து ஆய்வுன்ற பேரில் நிறுத்தி வைக்க சொல்லிவிட்டு 2 ஆண்டுகளாக நீங்கள் தொடர்ந்து குவாரி பணி செய்யாதனால உங்கள் குவாரி உரிமத்தை ரத்து செய்கிறோம்னு ரத்து பண்ணிவிட்டாங்க. ஐயா 84